புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சென்ற நிகழ்ச்சிகள்லாம் ஆண்கள் பெண்கள் அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலம் மற்றும் தாம்பத்திய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய 10 உணவுகளை தவிர்த்தாலே ஆண்களும் சரி பெண்களும் சரி அவர்களுடைய இனப்பெருக்க மண்டல உறுப்புகளும் சரி அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருப்பதை பார்க்க முடியும். தவிர்க்க வேண்டிய உணவுகள், சாப்பிட வேண்டிய உணவுகளை பற்றி நம்ம பார்த்தோம். தவிர்க்க வேண்டிய உணவுகள், முதல்ல ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குழந்தையின்மைக்கும் சரி அவர்களுடைய இனப்பெருக்க மண்டல உறுப்புகளுடைய ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் மேலே கணவன் மனைவியுடைய தாம்பத்திய வாழ்க்கையுடைய ஆரோக்கியத்திற்கும் சரி நான் சொல்லுகின்ற 10 உணவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறதை நிச்சயமாக செய்ய வேண்டும். இன்றைக்கு தாம்பத்தியம் அப்படிங்கிறது திருமணமான புதிதில் கணவன் மனைவி செயல்படுவது மட்டும் கிடையாது. 60 வயதானாலும் 70 வயதானாலும் ஆண் பெண் ஈர்ப்பு அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே நிச்சயமாக தேவை. அது அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடியது தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய உணவுகளை பற்றி பார்த்தோம். நமக்கு உபத்திரவம் செய்யக்கூடிய 10 உணவுகளை பற்றி இப்போ பார்ப்போம். முதலாவது சர்க்கரை. இந்த சர்க்கரையை அதிகமாக சாப்பிடக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவர்களுடைய இனப்பெருக்க மண்டல உறுப்புகள் இன்றைக்கு மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிறது நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு வெள்ளை சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் குழந்தையின்மைக்கு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். இது பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருக்க வீடுகளாக இருக்கட்டும், இளைஞர்கள் இளம் பெண்கள் புதிதாக திருமணமானவர்கள் யாராக இருந்தாலுமே சரி இந்த நிமிடத்தோடு வெள்ளை சர்க்கரை உபயோகப்படுத்துவதை நிறுத்திடுங்க. நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, தேன் இந்த மாதிரி இயற்கை காரணிகள் இயற்கையாக சர்க்கரை இருக்கக்கூடிய உணவுகளை பயன்படுத்த முடியுமான்னு பாருங்கள். வெள்ளை சர்க்கரை நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய கேடு, குறிப்பாக இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளுடைய செயல்பாட்டிற்கு மிகப்பெரிய கேடு. வெள்ளை சர்க்கரையை முழுமையாக நிறுத்திவிட முடியுமான்னு பாருங்கள். இரண்டாவது நிறமிகள் சேர்க்கப்பட்ட உணவுகள். இன்றைக்கு பொதுவாக கணவன் மனைவி இரண்டு பேருமே வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு தேவை இருக்கிறதுனால வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் 3 வேளை உணவில் குறைந்தது 1 வேளை உணவாவது வெளியிலிருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல். அதுவும் இந்த கோவிட் பெருந்தொற்று வந்த பிறகு சொல்ல வேண்டியதே இல்லை. குழந்தைகள் மனைவி எல்லாம் ஊரில் இருக்காங்க, வேலைக்கு போகக்கூடியவர்கள் சென்னையில் இருக்காங்க, வேறு வழி இல்லாமல் வெளி உணவுகளை சாப்பிடக்கூடிய சூழல் இருக்கும். இன்றைக்கு அந்த உணவுடைய சுவைக்காகவும் பார்க்கும்போது அழகாக இருப்பதற்காகவும் கெடாமல் இருப்பதற்காகவும் திடத்தன்மைக்காகவும் நிறைய வகையான நிறமிகள் சேர்க்கப்படுறதை பார்க்குறோம். இந்த நிறமிகளில் 80% நிறமிகள் நேரடியாக எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை கொண்டு வரதை பார்க்குறோம். எந்த ஆண்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நிறமிகள் சேர்க்கப்பட்ட உணவுகளை தெரிந்தோ தெரியாமலோ சாப்பிடும்போது அவர்களுக்கு நேரடியாகவே ஆண்மை குறைவும் பெண்களுக்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகளும் ஏற்படுறதை பார்க்குறோம். பெண் குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் கூட இன்றைக்கு வாரத்திற்கு 2 முறையாவது வெளியில் இருந்து வாங்கக்கூடிய அசைவ உணவுகளை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதை பார்க்குறோம். இதில் என்ன பெரிய பிரச்சனை வந்துட போதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதில் சேர்க்கக்கூடிய நிறமிகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மை பாதிப்புக்கு உள்ளாக்குறதை பார்க்குறோம். அப்போ அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி அவங்க 20 வயதாகும்போது குழந்தையின்மையால் அவதிப்படுறதை பார்க்குறோம். திருமணமே வேண்டான்னு சொல்லி கலாட்டா பண்ணுறதையும் பார்க்குறோம். ஸோ இதை மாற்றுவதற்கு இன்றே நிறமிகள் சேர்க்கப்பட்ட உணவுகளை தவிர்க்க முடியுமான்னு பாருங்கள். மூன்றாவது இந்த டயட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய உற்சாக பானங்களை இன்றைக்கு பார்க்குறோம். இன்றைக்கு எடையை குறைப்பதற்கு ஒரு உற்சாக பானம், இன்றைக்கு உங்களுடைய நிறத்தை மாற்றுவதற்கு உங்களுடைய தோலை வனப்பாக்குவதற்கு உற்சாக பானம்னு இன்றைக்கு வந்து ஒரு இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணாலும் டிவியை ஓப்பன் பண்ணாலும் ஒரு செய்தித்தாளை ஓப்பன் பண்ணாலும் நிறைய வகையான ஒரு உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறத பார்க்கும். அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோன்னா என்னோடய வயிறு பெருசாக இருக்குது, என்னோடய தொப்பை பெருசாக இருக்குது, இதை குறைக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க்கை நான் ஒரு 6 மாதம் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்றோம். ஆனால் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் தான் இன்றைக்கி ஆண்மை குறைவுக்கும் பெண்மை குறைவுக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவில் நடந்த ஆராய்ச்சி முடிவு அவங்க இன்றைக்கி பப்ளிஷே பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டப்பாக்களோட மேலே இதை சாப்பிடும்போது இந்த பக்க விளைவு ஏற்படும், அதாவது உங்களுடைய லிபிடோன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய அந்த ஆண்மை குறைவும் பெண்மை குறைவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கு பப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு இன்றைக்கு டயட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான பானங்களும்
நேரடியாக ஆண்மை குறைவை ஏற்படுத்துது, பெண்மை குறைவை ஏற்படுத்துது, இதை தவிர்க்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நான்காவது, பதப்படுத்தப்பட்ட அசைவ உணவுகள். இன்றைக்கு வந்து இந்த ரெடிமேட் ஃபுட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைக்கு அசைவ உணவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வணிகமயமாக்கப்பட்ட அசைவ உணவாக மாறுவதை பார்க்கணும். இந்த முன்னெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஆடு இறைச்சியோ கோழி இறைச்சியோ வாங்கணும்னா ஒரு கடைக்கு போய் அன்றைக்கு அந்த நிமிடம் உங்கள் கண் முன்னாலேயே கட் பண்ணி கொடுக்கக்கூடிய உணவை வாங்கி நீங்கள் சமைச்சு சாப்பிடுவீங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு வரும்ன்ற விளம்பரங்கள் உங்களுக்கு வரதை பார்க்குறோம். நமக்கு தெரியாது அந்த கோழி எப்போது கட் பண்ணாங்க, அந்த ஆடு எப்போது கட் பண்ணாங்கன்னு. இன்றைக்கு வேகமாக இருக்கக்கூடிய உலகத்தில் நீங்கள் கேட்கும்போது கட் பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. அதுவும் இப்போ எல்லாமே மெஷின் கட்டு, எல்லாமே குளிர்சாதன அறையில் வைத்து கொடுக்கக்கூடிய உணவுகளாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த உணவுகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லை ஓல்டாக இருக்கான்னு நமக்கு புரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த மாதிரி குளிர்சாதனம் செய்யப்பட்டு பதப்படுத்தப்பட்ட உணவுகளாக அவை கிடைக்கும்போது அதை நாம் சாப்பிடும்போது நிச்சயமாக ஆண்மை குறைவு ஏற்படுறதை பார்க்குறோம். ஆண்மை குறைவு சாதாரண ஆண்மை குறைவில்ல, மிகப்பெரிய அளவில் ஏற்படுகின்ற ஆண்மை குறைவாக இருக்கிறத பார்க்குறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் நோயாளிகளில் 160 பேருக்கு இந்த ஆண்மை குறைவு ஏற்படுவதற்கு காரணமே பதப்படுத்தப்பட்ட அசைவ உணவு தான் அப்படிங்கிறது இன்றைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது. இன்னும் நிறைய உணவுகளை பற்றி விவரமாக அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு என்ன சாப்பிட்டால் நன்றாக இருப்போம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எதை தவிர்த்தால் நன்றாக இருப்போம் அப்படிங்கிற புரிதலையும் கொண்டு வரக்கூடிய தேவையும் சூழலும் நமக்கு இன்றைக்கு இருக்கிறது. இதில் நாம் ஒரு கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை நாளை நிகழ்ச்சியில் நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.